தடை வந்து எதனால வருதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த விஷயத்தை நம்ம பண்ணலாமா வேண்டாமாங்கிற குழப்பத்துக்கூட போயிடுவாங்க. இந்த பலத்தை நோக்கி நம்ம எப்படி பயணம் செய்யறோங்கிறத முக்கியம். பாசிட்டிவ் தாட் மைண்ட்ல இல்லை அப்படின்னாவே நம்ம எதை பண்ணாலும் ஜெயிக்க முடியாது. வணக்கம் சுவாமிஜி. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாஹர்ஷன பைரவாய நமஹ. பைரவா, வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்நி மலிச்சு பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாஹர்ஷன பைரவாய நமக. பைரவர் ஆசீர்வாதம். சுவாமிஜி, பொதுவாக சொல்லுவாங்க எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி அப்படிம்பாங்க. நாங்களும் அதே நோக்கோடு தான் ஒரு விஷயத்தை எடுத்து செய்யறோம். எவ்வளவுதான் பயிற்சியும் முயற்சியும் இருந்தாலும் கூட காரிய தடை அப்படின்னு ஒண்ணு வருதே சுவாமிஜி, நாங்க எந்த இடத்துல தப்பு பண்றோம் அதை எங்களுக்கு தெளிவா சொல்லுங்க. குறிப்பாக கால் பெருவிரல் ரேகை இதுக்கு எப்படி விடை கொடுக்கும் அதுவும் சொல்லுங்க சுவாமிஜி. கரெக்ட். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே அடி எடுத்து வைக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து தடைங்கிறது ஒரு பெரிய டிராபேக்காகவே இருக்கு. அந்த தடை வந்து எதனால வருதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணணும். நாம் போகிறது நமக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை தடை வருதான். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் வந்து நடந்துக்கிட்டே இருப்பாங்க, போய்கிட்டே இருப்பாங்க, காரியங்கள் நடக்கக்கூடிய இடங்கள் தள்ளி போய்கிட்டே இருக்கும். வெறுத்துருவாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த விஷயத்தை நம்ம பண்ணலாமா வேண்டாமாங்கிற குழப்பத்துக்கூட போயிடுவாங்க. தடை எதனால் வருது? ஒரு ஜாதகன் அப்படிங்கிறது நவ கிரகங்கள் உச்சத்தில் இருந்தால் நீங்கள் எதை பண்ணாலும் ஜெயிச்சிடலாம். அப்போ கிரகத்தினுடைய பலம் என்ன? குரு. எப்பவுமே குருங்கிற ஆதிக்கம் வந்து நமக்கு ஒரு மேக்னெட்டிக் பவர் மாதிரி, ஒரு முகத்தில் ஒரு தேஜஸ் கலை இருக்கிற மாதிரி. அந்த குருனுடைய ஆதிக்கம் 9 நவகிரகத்தில் குருங்கிறது மெயின் பலம் வேணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே போல் சூரியன். சூரியன் இந்த ரெண்டு விஷயங்கள் பலமாக இருந்துச்சுனாவே தடைகள் இருந்து கொஞ்சம் நம்ம உடச்சி வெளியில் வரலாம். அப்போ கிரக ரீதியாக அனலைஸ் பண்ணி நான் எல்லாத்துக்கும் சொல்கிற விஷயம், இந்த கால் ரேகை எடுத்துனாவே என்ன நடந்துச்சு, என்ன குறை, என்ன நிறைங்கிறது என்னால் தெளிவாக துல்லியமாக கணிக்க முடியும். ஃபஸ்ட் எல்லாத்துக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை கெட்டியாக வழிபாடு பண்ணுங்கள். அந்த குல தெய்வங்கிறது ஒரு மனிதனுடைய வம்சத்துக்கும் சரி, ஒரு ஜாதகனுக்கும் சரி, குல தெய்வ வழிபாடு ஸ்ட்ராங்காக இருக்கணும். எப்போவுமே குல தெய்வங்கிறது அதை நம்ம அந்த கிராமத்தில் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு முட்டை வந்து குலதெய்வத்துக்கு போடணும், வீட்டில் குழந்தை பிறந்த அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குலதெய்வ வழிபாடுகள் நவகிரக வழிபாடுகள் இருந்தால் தடை இருக்காது, தெளிவாக இருக்கும், எடுத்த காரியத்தில் நம்ம வெற்றி பெறலாம். இதே என்னுடைய பிரார்த்தனைகளாக நான் முன் வச்சிட்ருக்கேன். தடை கற்களை தகர்த்தெறியக்கூடிய அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. ஆனால் குறிப்பாக கால் பெருவிரல் ரேகையில் இவங்க எதை செஞ்சாலும் இந்த மாதிரி வரும் அப்படின்னு ஏதாவது குறிப்புகள் தெரியுமா? எதை செஞ்சாலும் வருங்கிறது விட நம்ம எதை செய்கிறோங்கிறது ஃபஸ்ட்டு எதுக்குமே வேணும்ல. நம்ம ஒரு ஒரு தொழில் பண்ணாலும் சரி, ஒரு நல்ல காரியங்கள் செஞ்சாலும் சரி, ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கணும்னாலும் சரி, நம்ம எதுவுமே பிளான்ங்கிறது நம்ம எதுக்கு போகிறோங்கிறது ஒரு வழிகள் இருக்குல்ல, அந்த வழிகள் நம்ம சரியாக போகிறோமாங்கிறத பார்த்துக்கணும். அதாங்க ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது பலம் பலவீனம் தாங்க. இது ரெண்டே ரெண்டு பாயிண்டில் அடங்கிடுது. நம்ம பலமாக இருக்குமா பலவீனமாக இருக்குமா, உடம்புல எப்படி ஸ்ட்ரென்த் இருக்கா இல்லையா. சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் பயங்கரமாக இருப்பாங்க, ஒரு 25 kg தூக்குறதுக்கு தடுமாற்றமாக இருப்பாங்க, லீனாக இருப்பாங்க, டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் அந்த தூக்குவாங்க. அப்போ உடல் பலம் யாருக்கு இருக்குது? உடல் இருக்கிறவனுக்கு தான் உடம்பு பலம் இருக்குமா அப்படின்லாம் கிடையாது. நம்ம ஸ்ட்ரென்த் எப்படி வச்சுக்கிறோம், அந்த கிரக ரீதியாக ரேகையில் வச்சு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு. ப்ளஸ்ஸை பற்றியே நான் பேசவே மாட்டேன், அவங்க பார்க்க வர்றப்போ பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நான் எடுப்பேன். மைனஸ் எதெல்லாம் நம்ம சரி செஞ்சுக்கிட்டோமோ ஆட்டோமேட்டிக்காக பலம். இந்த பலத்தை நோக்கி நம்ம எப்படி பயணம் செய்கிறோங்கிறத முக்கியம். பலமாக உடல் ரீதியாக, மன ரீதியாக, ஜாதக ரீதியாக பலமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்பவுமே எடுத்த காரியத்தில் நம்ம வெற்றி பெற முடியும். எல்லாத்துக்கும் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு உந்துதல் என்ன வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் தாட் மைண்டில் வேணும். ஒரு பாசிட்டிவ் தாட் மைண்டில் இல்லை அப்படின்னாவே நம்ம எதை பண்ணாலும் ஜெயிக்க முடியாது. நடக்குமா அப்படின்னாவே அது எல்லாமே பிரேக் ஆகிறக்குண்டா தடைகள் உண்டான விஷயங்களை தான். நம்ம ஏன் எதை நோக்கி நம்ம பயணம் செய்கிறோம், அந்த பயணத்துக்கு என்ன தேவை, அந்த பயணத்தில் என்னென்ன நமக்கு தேவை இருக்குது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வழிவகுத்தோம்னா வாழ்க்கையும் சரி, குடும்பமும் சரி, தொழிலும் சரி, தொட்டத்தில் வெற்றி பெற முடியும். நிச்சயமா சுவாமிஜி, எண்ணம் அது திண்ணமானால் மந்திரம் கூட ஜபிக்க தேவையில்லை அப்படின்னு தெளிவான விளக்கம் பகிர்ந்துக்கிட்டீங்க சுவாமிஜி. குறிப்பாக கால் பெருவிரல் ரேகையில என்னென்ன வகையான ரேகைகள் இருக்கு? இது ஒரு பெரிய ஸ்டோரின்னு தான் சொல்லணும். கால் பெருவிரல் ரேகையை பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முடி என்ன திக்னஸ் இருக்கோ அந்த திக்னஸ்ல கோடுகள் வரும். முகத்தினுடைய அமைப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது முகம் சொல்றோம். அந்த முகம் அப்படிங்கறது 1 ரூபாய் காயின் என்ன ரவுண்ட்ல இருக்கோ அவ்வளவுதான் இருக்கும். அதுக்குள்ள வரக்கூடிய கோடுகள் முகன்னு சொல்கிறது அமைப்பு, டோட்டல் அந்த அந்த அமைப்பு எப்படி இருக்குங்கிறது. முகத்தில் பார்த்தீங்கன்னா 12 வகையான முகங்கள் இருக்குது. கஜ முகம், கோ முகம், கருட முகம், வில்வ முகம்னா இந்த மாதிரி 12 வகையான முகங்கள் இருக்குது. கோடுகள் பார்த்தீங்கன்னா வில்வக்கோடு, நாகக்கோடு, அத்திமக்கோடு, இந்த சந்திரக்கோடு, இந்த மாதிரி கோடுகளில் 240 வகையான கோடுகள் இருக்குது.
அந்த 240 வகையான கோடுகளில் வந்து எல்லாத்துக்கும் அந்த 240 வகையான கோடுகள் வராது. ஒரு சில பேர்த்துக்கு 60 வரலாம், ஒரு சில பேர்த்துக்கு 80 வரலாம், ஒரு சில பேர்த்துக்கு 40 வரலாம். பலன்கிறது அந்த கோடுகள் வச்சு தான் நம்ம கணிக்கிறோம். அந்த கோடுகள் வச்சு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இன்னைக்கு தரம் எப்படி இருக்குது, நாளைக்கு எந்த நிலையில் இருப்பான், நேற்று என்ற எந்த நிலையில் இருந்தான் அப்படிங்கிற அந்த கோடுகள். அந்த கோடுகள் தான் இன்னைக்கு தரம் பிரித்து, தரம்னா தகுதி பிரிக்கிறது கிடையாது, உள்ளே இருக்கக்கூடிய பலன்களை பிரித்து வழி சொல்கிற போது அது சரியாக நடக்கும். அது பிரார்த்தனைங்கிறது ரொம்ப முக்கியம். நான் எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறதான், என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுது, என்ன குறை நிறைங்கிறத தெளிவுபடுத்திடுவேன். என்னெல்லாம் நான் வந்து உட்கார போது ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் சொல்கிறது, உங்களை பற்றி நீங்கள் என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க, நான் சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறத என்னுடைய கோரிக்கையாகவே எல்லாத்துக்கும் முன் வைக்கிறேன். ஏன்னா உள்ளே வரபோதே சாமி எங்களுக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லுவாங்க, பிரச்சனைகள் நீங்கள் எங்கிட்ட காமிச்சுக்கொண்டா, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி பைரவர் நம்புங்க, நான் சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதை நான் எல்லாத்துக்கும் முன் வைக்கக்கூடிய கோரிக்கை. கோரிக்கைங்கிறத விட என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கணிக்கிற கணிப்பு சரியாக வருதாங்கிறது ஃபஸ்ட்டு வேணும். அந்த கணிப்பு சரியாக வந்துச்சு அப்படின்னா அவங்க லைஃப்பில் நாம் கொடுக்கக்கூடிய வழிகள் முன்னேற்ற வழிகளாக இருக்கட்டும், அது கோயிலாக இருக்கட்டும் பரிகாரங்களாக இருக்கட்டும் சரியாக இருக்கும். எல்லாத்து போல் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, கோயில் பரிகாரமாக இருந்தால் கூட நான் முடிவெடுக்கிறதில்ல. இன்றைக்கி வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்த பார்த்ததுக்கு தீர்வு என்ன, ஒரு பிரச்சனைகள் இன்றைக்கி எல்லா மனிதர்களுக்கும் பிரச்சனை இருக்கும், எல்லாத்துக்கும் உடம்பில் நம்ம என்ன தான் நம்ம குளித்தாலும் அழுக்குகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இல்லை. அதை டாக்டிஸாக நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிற விதம், நம்ம அதை எப்படி மன ரீதியாக நம்ம எடுத்து கொண்டுட்டு போயிட்டுருக்கோங்கிற விதம் தான் இன்றைக்கி வாழ்க்கையை அடியெடுத்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய வழிகள். நான் சொல்கிறது இங்கே வந்து உட்காந்த உடனேயுமே உங்களுக்கு இதெல்லாம் மைனஸாக இருக்குது, இதெல்லாம் ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த மைனஸுக்கு தீர்வு வேணும். இதை நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய பிரார்த்தனைக்கு நான் எடுத்துகிட்டு போயிடறேன். ஒன்றே டைம் எடுத்து பைரவருடைய பிரார்த்தனைக்கு எடுத்துகிட்டு போய் பைரவர் என்ன கொடுக்குறானோ அதுதான் தீர்வு. அது பரிகாரமாக இருக்கலாம், கோயிலாக இருக்கலாம், அல்லது குலதெய்வ வழிபாடுகளாக இருக்கலாம், அல்லது ஏதாவது அம்பாள் வழிபாடுகளாக இருக்கலாம், நவகிரக வழிபாடுகளாக இருக்கலாம், பரிகாரங்களாக இருக்கலாம், என்ன பைரவர் உத்தரவு கொடுக்குறானோ அதுதான் தீர்வு. அதுதான் இன்றைக்கி கடந்த 20 வருஷமாக பைரவருடைய அனுகிரகத்தால் நல்ல விதமாக ஆரோக்கியமாக நடந்துகிட்டு இருக்கு. நிச்சயமா சுவாமிஜி, அலை இல்லாத கடல் கிடையாது, பிரச்சனை இல்லாத மனிதர் கிடையாது. அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுன்னு கண்டுபிடிக்கிறதுல தான் லைஃபோட சக்சஸே அடங்கி இருக்கு அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. பொதுவாகவே சொல்லுவாங்க, ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு. இந்த கால் பெருவிரல் ரேகைகள்ல இருக்கக்கூடிய அந்த முகங்களுக்கும் அந்த மனிதனுடைய எமோஷன்ஸ்க்கும் கேரக்டர்ஸ்க்கும் சம்பந்தம் உண்டா? ஜோதிடமாவே சம்பந்தம் என்ன, ஒரு ஜோதிடம் அப்படின்னாவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டதான ஜோதிடம். இப்போ நான் சொல்கிறது இந்த கால் ரேகை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடம்புலேருந்து எடுக்கக்கூடிய அங்கம் தான் இந்த கால் ரேகைங்கிறது. ஜாதகமே பார்த்தீங்கன்னா ஒரு அஸ்ட்ராலஜியில் நல்ல டாப் லெவலில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே பழிக்கிற மாதிரியே இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு செட் ஆகாது, ஒரு சில பேர்த்துக்கு செட் ஆகாது. அப்போது அந்த அஸ்ட்ராலஜர் தப்புன்னு சொல்கிறது தான் என்ன காரணம், அந்த இடம் என்னவா இருக்கலாம் அப்படின்னா ரெண்டு விதம் இருக்கலாம். ஒன்று, இவருடைய கால்லேட்டுக்கு அந்த ஜாதக கண்ட்ரோலுக்கு வராமல் இருக்கலாம், அல்லது ஜாதகமே பிறந்த நேரம் மாற்றமாக இருக்கலாம். ஏன்னா ஏறுமாறான பதில்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போது ஒரு ஜாதகன் அப்படிங்கிறது இந்த ரேகைங்கிறது இந்த ரேகையில் உடம்புலேருந்து வரக்கூடிய அங்கம்தான் கால் பெருவல் ரேகை. இந்த கால் பெருவல் ரேகையை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துச்சுங்கிறத தெளிவுபடுத்த முடியும், என்ன நடக்க போகுதுங்கிறது என்ன குறைங்கிறது தெளிவுபடுத்த முடியும். கால் ரேகையில் அவ்வளோ மகத்துவம் இருக்குது, அவ்வளோ நிலை இருக்குது. உடம்புலிருந்து வரக்கூடிய ஒரு அங்கம், அந்த அங்கத்திலிருந்து வரக்கூடிய நிலை சரியாக இருக்குங்கிறது என்னுடைய வாதம். சமிதி, பொதுவாகவே திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு பந்தம் இல்லைங்களா? நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும். அன்னைக்கும் பிரச்சனை இருந்தது, ஆனால் கோர்ட் டைவர்ஸுங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்தது. இன்றைக்கி வந்து ரொம்ப பெரிய அளவில் அது இருக்குது சமிதி, இதற்கு காரணம் என்ன? எல்லாமே வளர்ந்துருச்சு, அது இதுவும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிடுச்சு. இதுக்கு ஒரே இடம் கணவன் மனைவி பிரிவுக்கு காரணம் என் கருத்து என்ன அப்படின்னா, இன்றைக்கி யாரையும் யாரும் விட்டு கொடுக்கறது கிடையாது. ஆண் என்ன நினைக்கிறான் நாம் தான் பெரியவன் நினைக்கிறான், பெண் என்ன நினைக்கிறான் நாம் தான் பெரியவன் நினைக்கிறான். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்தே ஆகணும். இப்போ ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம ஒரு பக்கம் வேலைக்கு போகிறோம் அப்படின்னாலும் சரி, நமக்கு மேலே இருக்கக்கூடிய முதலாளி ஸ்தானத்தில் அவன் சொல்கிறத நம்ம கேட்டாகணும் நம்ம வேலைக்கு போகிற இடம். அது மாதிரி குடும்பங்கிறது ஆண் பெரியவன் பெண் பெரியவங்கிறது ஈகோ இன்றைக்கி ரொம்ப வளர்ந்துருச்சு. என்ன காரணம் அப்படின்னா, ரெண்டு இடத்துலையும் பலம் பலவீனம் அறியறது கிடையாது. உங்கள்கிட்ட என்ன பலம் இருக்குது, எங்கிட்ட என்ன பலம் இருக்குதுன்னு நம்ம அறிஞ்சோம் அப்படின்னா, நம்மளுடைய பலவீனத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னாவே நம்மகிட்ட பலம் இல்லாமல் இருக்கோ நம்ம வந்து அதை சரி செஞ்சுக்கணும்னு எண்ணங்கள் வரும். நான் சொல்கிறது சரின்னு நினைக்கிற போது அந்த வீட்டில் எப்பவுமே குதூகலம் இருக்காது. சரியாக தப்பான அனலைஸ் பண்ணி பாருங்கள், சரியாக இருக்கும். விட்டு கொடுத்து போகக்கூடிய மண்ணிலை எல்லாத்துக்கும் வரணும், அது ஃபஸ்ட்டு வே வழி. அடுத்தது, என்ன தான் நம்ம விட்டு கொடுத்தாலும்
கிரக ரீதியாக என்ன ப்ளஸ் மைனஸ் நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். எப்பவுமே அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய வார்த்தை தான் 9 நவகிரகம். இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு குடும்பஸ்தானத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் குரு புதனம். இந்த குரு புதன் சரியாக இல்லை அப்படின்னாவே அந்த வீட்டில் ஒன்றா ஆணுகிட்டு இருந்து பெண்ணுக்கு பிரச்சனை வரும், அல்லது மனைவிட்டிருந்து கணவனுக்கு பிரச்சனைகள் வரும். இதை பிரச்சனைகள் நம்ம எப்படி சரி செய்கிறோம், என்ன காரணத்தால் வருது அப்படிங்கிறது. திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி காலங்கள் தள்ளி போகிற போது திருமணம் நடக்கலையேங்கிற ஒரு 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 ஏக்கம் ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் ஏன் இந்த திருமணத்தை பண்ணணும் அப்படின்னு நினச்சதெல்லாம் சில பேர் என்கிட்ட கேள்வி முன் வச்சுருக்காங்க. எல்லா காலகட்டத்திலையும் எல்லாத்துக்கும் நிம்மதி சந்தோஷம் ஒரு விளையாட்டு எல்லாமே இருக்கும். அந்தந்த காலகட்டத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மூணாக பிரிக்கப்பட்டதாக வாழ்க்கை. 1-20 வரைக்கும் ஒரு வாழ்க்கை அரியா வயது, 20-40 வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய வயது, 40-60 வாழ்க்கையினுடைய ஸ்தானத்தை எட்டி தொடர வயது. இப்போ இந்த 20 வரைக்கும் நீங்கள் கணக்கே பார்க்க வேண்டாம், நீங்கள் விளையாட்டு பிள்ளையாகவே இருக்கலாம் தப்பில்ல. 20-40 வரைக்கும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்ஸு ஸ்ட்ராங்காக வச்சிடணும். அதுதான் ஒரு மரத்துக்கு ஒரு ஆணி வேறுன்னு சொல்கிறோம். 40-60 உங்களுடைய மனக்கோட்டை கட்டி முடிச்சிடணும், இதுதான் வாழ்க்கை. குடும்பங்கிறது விட்டு கொடுத்துப்பாங்க ஃபஸ்ட்டு, இது நான் சொல்ல தேவையில்லை, இது ப்ராக்டிக்கலான எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஈகோ அப்படிங்கிறது ஒரு மன இதையே இருந்துச்சுனால், இதை வந்து தமிழில் இன்னும் வந்து ஒரு ஃப்ராங்காக சொல்ல போனால் தலை கணம்னு சொல்கிறோம், கர்வம்னு சொல்கிறோம். ஒரு மனிதனுக்கு கர்வம் இருக்கிறவங்க எல்லாருமே பாருங்கள் வாழ்க்கையில் ஜெயித்த மாதிரி இருக்கும், ஆனால் பின்னாடி ஒரு இடத்துல தோத்துக்கிட்டே இருப்பாங்க. கர்வம் இருக்க வேண்டிய இடத்துல கர்வமாக இருங்க. ஒரு விளையாட்டு மனிதனுக்கு, விளையாட்டு துறையில் இருக்கிறவனுக்கு பார்த்தீங்கன்னா உடல் விறப்பு வேணும்னு சொல்லுவாங்க. உடல் ஒரு பலம் ஸ்ட்ராங் விறப்பு வேணும்னு சொல்லுவாங்க. விறப்புங்கிறது என்ன, ஒரு கம்பீரமாக இருக்கக்கூடியது. அந்த கம்பீரம் மன ரீதியாக வைக்காதீங்க, உடல் ரீதியாக வைங்க. குடும்பத்துக்குள்ளே வைக்காதீங்க, எங்கேயுமே விட்டு கொடுத்து போய் பாருங்கள், எல்லாமே சரியாகும். எப்பவுமே ஒரு ஜாதகன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் வழிபாடுகள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க, நம்மகிட்ட பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே அது ஜோதிட ரீதியாக தெரிஞ்சுக்கலாம். அல்லது நீங்களே உங்களை அனலைஸ் பண்ணி பாருங்கள், நம்ம எந்த இடத்துக்குலாம் நம்ம தப்பு பண்ணிகிட்ருக்கோம், நம்ம எந்த இடத்துக்குலாம் ஸ்ட்ராங்காக இருக்கோம், எந்த இடத்துக்குலாம் பலவீனமாக இருக்கோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும்னா அது குடும்பமாக இருந்தாலும் சரி, பப்ளிக்காக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு நல்லது எல்லாத்துக்கும் நல்லது. இதுதான் விட்டு கொடுத்து போனால் கெட்டு போகிறது யாருமே கிடையாது. நிச்சயமா சுவாமிஜி, எங்க இஜிஓ ஈகோ இருக்கோ அங்க எக்ஸிட் காட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டு கொடுத்தவரும் தட்டி கொடுத்தவரும் என்றுமே கெட்டு போனதில்லை, தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. பொதுவாவே வந்து எந்த இடத்துல பிரச்சனை அதிகமாகுது அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாக்க, 3 பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க ஆப்சென்டா இருக்கும் போது தான் பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகுது. இதற்கு கால் பெருவிரல் ரேகை தீர்வு கொடுக்குமா, என்ன வழிபாடுகள் செய்யலாம்? ஃபர்ஸ்ட் லட்சுமி கடாச்சங்க. நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம் அப்படின்னா, ஒரு கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த வீட்டில் சொல்லுவாங்க பொண்ணு கருப்போ சிவப்போ லட்சுமி கடாட்சமாக இருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த லட்சுமி கடாட்சங்கிற அந்த பெரியவங்க சொல்கிற வார்த்தைகள் இன்றைக்கி சாதாரண வார்த்தைகள் இல்லை. அந்த பெண்ணினுடைய அமைப்பு கருப்பு பார்க்காதடா லட்சுமி பாருடா அப்படிங்கிறது தான் வார்த்தை. இன்றைக்கி லட்சுமிங்கிறது ரொம்ப பிரதானமாயிடுச்சு. என் பாக்கெட்லேருந்து உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது, உங்கள் பாக்கெட்டில் இருந்தால் தான் உங்களுக்கு பிரயோஜனம், அதுதான் பணம் 3. இந்த 3 மந்திரம் தந்திரமாக எப்படி நம்ம வாழ்க்கை ஓட்டுறதுங்கிறது வாழ்க்கையாயிடுச்சு. இந்த பணம் ஈர்க்கக்கூடிய சக்தி என்ன, மனிதனுடைய வாழ்க்கைக்கும் பணத்துக்கு இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. தடிக்கி விட்டோ விழுந்தோ அப்படின்னா கூட அதில் காசு கிடைக்குமானு பார்க்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். இன்னைக்கு சூழ்நிலைகள் அப்படி ஆயிடுச்சு, காலங்கள் போகிற வேகத்துக்கு நம்ம பின்னாடி ஓட முடியுமாங்கிற பயம் எல்லாத்துக்கும் இருக்குது. பணம் தேவைங்கிறது உண்மைதான், அந்த தேவைங்கிற பணம் எப்படியெல்லாம் நம்ம வந்து சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய சம்பாதிப்போம் ஆனால் தங்காது. சில பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை தரம் மாறுது, ஒரு 10,000 சம்பாதிக்கிறோம் அதுக்கு தகுந்த வாழ்க்கையை ஓட்டுறான், 1,00,000 சம்பாதிக்கிறோம் அதுக்கு தகுந்த வாழ்க்கையை ஓட்டுறான், 1,00,000 சம்பாதிக்கிறோம் அதுக்கு தகுந்த பிரம்மாண்டத்தை உருவாக்கிக்கிறான். அவங்களுடைய தரத்தை அவங்களுடைய வருமானத்தை பொறுத்து, இந்த வருமானம் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிங்கிறது முக்கியம் இல்லை. 10 கழித்து பார்த்தீங்கன்னா பின்னாடி 0 இருக்கக்கூடாது. நல்லா சம்பாரிச்சுமே நம்ம சம்பாரிச்சில் எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தா விரைய ஸ்தானத்தில் இருக்குது. அப்போ லாபாதிபதி எங்கே இருக்குது, விரையாதிபதி எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு சுக்கரன் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும், உள்ள காசு வரணும், வந்த காசு தங்கணும் அப்படின்னா லட்சுமி இருக்கணும். அதுக்கு தான் பெரியவங்க சொல்லுவாங்க வீட்டில் விளக்கு பொறுத்து 6 ஆச்சுன்னா லைட்டை போட்டு விடுன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே இருட்டு தான் வெளிச்சம்தான், வெளிச்சத்தில் எப்பவுமே இருங்க, வெளிச்சமாக எப்பவுமே மனசை வச்சுக்குங்க, பிரார்த்தனைகள் பண்ணுங்க, வெள்ளிக்கிழமை உகந்த லட்சுமி பூஜை பண்ணுங்க. நீங்கள் லட்சுமியாக மனசில் ஆவாகனம் பண்ணிக்கிங்க, உங்களை லட்சுமி ஆவாகனம் பண்ணிவிட்டு ஒரு மஞ்சப்பிள்ளை ஏற்படுத்தி வைங்க. அட்லீஸ்ட் உங்களால் மஞ்சப்பிள்ளையர் கூட வேண்டாம், ஒரு தேங்காய் எடுத்து அந்த 3 கண் இருக்குது பார்த்தீங்களா,
அந்த மூணு கண்ணுக்கு ஒரு அச்சதை போட்டு லக்ஷ்மி பூஜை மட்டும் ஒரு தீவிரத்தை காமிச்சு பண்ணிட்டுவாங்க. அந்த தேங்காய்ங்கிறது அவ்வளோ பவர் இருக்குது லக்ஷ்மிக்கு. இதை ரெகுலராக பண்ணி பாருங்கள். லக்ஷ்மி கடாச்சு ரொம்ப முக்கியம். இதை சரிவர பண்ணுங்கள், பெரிய மாற்றங்கள் வரும். அதையும் மீறி நம்ம இவ்வளோலாம் பரிவர்த்தனை பண்ணுறோம், பிரார்த்தனை பண்ணுறோம், பலம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜிட்டு அனலைஸ் பண்ணுங்கள், அது சரிவர வழிவகுத்து கொடுப்பாரு, அதை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமா சுவாமிஜி, பணம் அப்படிங்கிற மூன்று எழுத்துக்கான வழி சொன்னீங்க. அடுத்ததாக இன்னொரு மூன்று எழுத்து வந்து மனம் இல்லைங்களா. நிறைய பேருக்கு மனதுக்குள்ள ஒரு பயம், ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும், ரொம்ப குழப்பமான சூழல்ல இருப்பாங்க. இது வந்து கால் பெறுவல் ரேகையில பிரதிபலிக்குமா, இதற்கான தீர்வும் என்ன? நான் ரேகை பார்த்தோன்னே ஒரு விஷயம் சொல்லுவேங்க, மன ரீதிய பிரச்சனைகள், உடல் ரீதிய பிரச்சனை, குடும்ப ரீதிய பிரச்சனைங்கிறது ஒரு 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 பிரச்சனையில கண்டுபிடிக்கக்கூடியதுதான் ஜோதிடம். மனம்ங்கிறது ஒரு பித்துங்க, மனம் ஒரு பித்து. அந்த மன பித்துல நம்ம எப்படியா விளையாண்டு மேலே வரங்கிறது முக்கியம். பணம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய மனம் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயங்கள் மனம். மனம் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக போகும். அது திருமணமாக இருந்தாலும் சரி, உன் மனமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் சரியாக இருக்க வேண்டியது மனம். எப்பவுமே ஒரு வீட்டுக்கு ரொம்ப முக்கியம் லக்ஷ்மி பெண்ணுங்க. பெண் அப்படிங்கிறது சொல்லுவாங்க, அதாவது தாயாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், கண் கலங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வீட்டில் எப்பவுமே பெண்கள் அழுகாதீங்க தயவுசெய்து. அந்த வீட்டில் அழுதாவே மன ரீதியான குழப்பங்கள் ஜாஸ்தி தான் ஆகும், உடலில் குடும்பத்தில் ஒரு பிரைட்னஸே போயிடும். கண் கலங்க கலங்க அந்த வீடு எப்பவுமே வந்து தளைஞ்சதா வளர்ந்ததா சரித்திரமே கிடையாது. அழுகச்சி ஃபஸ்ட்டு நிறுத்தணும். பெண் எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்ளுங்க, தப்பே இல்லை. மனம் அப்படிங்கிறது பித்து தான். மனங்கிறது ஒரு வெண்ணெய் மாதிரி, அது சூடுபட்டதுன்னா என்னாகும், உருகிடும். மனிதனுக்கு ஒரு வேதனைகள் படுற போது டக்குன்னு சில நேரத்துக்கு பேட்டரி லோ ஆன, சார்ஜ் லோ ஆன, வெண்ணெய் உருகிற மாதிரி உருகிடுறது. உருகுங்க தப்பு இல்லை, அன்புக்கு உருகுங்க தப்பு இல்லை. ஆனால் எல்லாத்துக்கும் உருகி நீங்கள் உங்களுடைய மனசை வேதனைப்படுத்திக்க வேண்டாம். எப்பவுமே இந்த ஜாதகன் அப்படிங்கிறது பலம் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு, அதாவது ஆஞ்சநேயர் பலம் வேணும்னு சொல்லுவாங்க, ஒரு ஆணுக்கு அம்பாள் பலம் வேணும்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பலத்தை உருவாக்கக்கூடிய சக்தி ஆஞ்சநேயர். மனசை திடமா ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறக்கு ஆஞ்சநேயர் வழிபாடுங்க, ரொம்ப மாற்றங்கள் வரும். சுவாமிஜி பொதுவா சொல்வாங்க, மக்கள் சேவை மகேசன் சேவைன்னு. அப்படிப்பட்ட உன்னதமான சேவை தான் நீங்க எங்களுக்காகவே பண்ணிட்டு இருக்கீங்க சுவாமிஜி. உங்களுடைய பிரம்மாண்டமான பைரவா ஃபவுண்டேஷன், பைரவா ஹெல்த் கேர், இதனை குறித்து சொல்லுங்க. பைரவா ஃபவுண்டேஷனுங்கிறது வந்து நான் எப்போ இந்த ஆன்மீகத்துக்குள்ள வந்தனோ, எப்போ இந்த ரேகை எடுத்து ரிசர்ச் பண்ண பப்ளிக்ங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்த அப்படின்னா, கடவுள் ஏதோ நமக்கு தேவைக்கு கொடுத்துருக்கான், அதில் குறையில்லை. என் குடும்பத்தில் வந்து தேவைக்கு கொடுத்துருக்கான், போதுமான அளவுக்கு கடவுள் கொடுத்துருக்கான். எப்போ பப்ளிக்கு வரணும்னு ஆரம்பித்தோமோ, எப்போ ஆன்மீகத்துக்குள்ளே வர ஆரம்பித்தோமோ, இந்த ரேகை எடுத்து ரிசர்ச், கால் பிறவல் ரேகை எடுத்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சனோ, இது மக்கள்கிட்டருந்து வர்றது மக்களுக்கே போய் சேரணும்னு ஆரம்பித்தேன். அதுதான் பைரவா ஃபவுண்டேஷன். வாங்குகிற ஃபீஸு கூட நான் ட்ரஸ்ட்டில் போட்டு ஏதாவது என்னால் முடிஞ்சால் மக்களுக்கு உதவி பண்ணிகிட்ருக்கேன். பைரவா ஃபவுண்டேஷனுக்கு கீழே மூணு விஷயங்களை இயங்கிட்டுருக்கு. ஒன்று பைரவா ஹெல்த் கேர், இன்னொன்று எஜுகேஷனல், இன்னொன்று ரூரல் டெவலப்மெண்ட். இதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கிறது ஹெல்த் கேர். இந்த ஹெல்த் கேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப கொடிய நோயாக நாம் நினைக்கக்கூடியது, ரொம்ப கொடிய நோயாக நினைக்கக்கூடியது ரெண்டு விஷயம். ஒன்று கேன்சர், இன்னொன்று கிட்னி. இந்த ரெண்டு விஷயங்களுக்கு ரொம்ப அற்புதமான டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பைரவா ஹெல்த் கேருங்கில் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பியூர் ஆயுர்வேத சித்தால மெடிசன் கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப அற்புதமான அந்த மெடிசன் வேலை செய்யுது. டாக்டரை பார்க்குறாங்க, முடிச்சுட்டு என்னை வந்து சந்திக்கிறாங்க, ஹீல் பண்ணி மைண்டுக்கு ஒரு எனர்ஜி கொடுத்து, ஒரு ஹோப் கொடுத்து அனுப்புகிறோம். பல வருடங்களாக நல்லா இருக்காங்க. இது வந்து ஹெல்த் கேரில் இதே மர கிட்னி. அதே போல் எஜுகேஷனல், அதாவது படிப்புங்கிறது, எழுத்துங்கிறது, ஏபிசிடி கற்றுக் கொடுக்கறதே மிகப்பெரிய பாக்கியம். அது அந்த ஆசான் வாத்தியார்னு சொல்லுவாங்க. அது என்னால் சில விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் படிக்க வைக்கிறேங்கிறத நான் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இந்த பைரவருடைய அருளால் சந்தோஷப்பட்டுக்கிறேன். ரூரல் டெவலப்மெண்ட்டுங்கிறது என்னுடைய வில்லேஜுக்குள்ளே என்னால் முடிஞ்ச உதவிகள் பண்ணிகிட்ருக்கேன். இதை பைரவா ஃபவுண்டேஷனுக்குள்ளே இப்போ இயங்கிட்டு இருக்கக்கூடிய இது. இது பைரவா ஃபவுண்டேஷன் வெப்சைட்டை பார்த்தாவே அதில் எல்லாமே தெரியும். யார் நீங்கள் இதுக்கு மேலே ஏதாவது டவுட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா www.bairavapeedam.org வெப்சைட்டை பாருங்கள். அந்த வெப்சைட்டுக்குள்ளே ஹெல்த் கேரை பற்றி இருக்குது, ஃபவுண்டேஷனை பற்றி இருக்குது, எஜுகேஷனை பற்றி இருக்குது, நிறைய பண்ணிகிட்ருக்க. எல்லாம் பைரவருடைய அருள் மட்டும் இல்லை, உங்களுடைய ஆதரவு. நிச்சயமா சுவாமிஜி. இப்போ யாருக்காவது வந்து ஏதாவது ஒரு குழந்தைக்கு வந்து படிப்புக்காக ஸ்பான்சர் பண்ணணும், இல்லை கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு நீங்க சொன்னீங்க கிட்னி பேஷண்ட்ஸ்க்கு வந்து கியூர் பண்றோம் அப்படின்னு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னாக்க அவங்க எப்படி சுவாமிஜி? இதில் ஃபோன் நம்பரில் கான்டாக்ட், ஆஃபீஸ் அட்ரஸ், ஈரோடு அவள் பொந்திரிங்கிற ஒரு வில்லேஜ்,
கான்டாக்ட் நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கும் ரெகுலராக இன்றைக்கி கேன்சர் பேஷண்ட்ஸ் இன்றைக்கி டாக்டர்ஸ் வந்து ரெகுலராக சந்திச்சிட்ருக்காங்க. எவ்வளோ பேஷண்ட்ஸ் வராங்க, நான் இருக்கிற அன்றைக்கி என்னை தெரிஞ்சவங்க எங்கிட்ட சுவாமிகிட்ட பிளஸ்ஸிங் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீல் பண்ணி தான் அனுப்புவேன். என்னை நான் இருக்கிற போது அந்த பேஷண்ட்ஸ் வரும்போது ஹீல் பண்ணி தான் அனுப்புவேன். ஹீலுங்கிறது ஒரு எனர்ஜி, மன ரீதியாக நம்ம ஒரு 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 எப்போவுமே உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சு அப்படின்னா எவ்வளோ மனசு திடமாக இருக்கிறவங்க கூட அவனுடைய மனம் குழஞ்சு போயிடும் வேதனைகள் உள்ள. ஏன்னா ஒரு பெயின் இருந்துச்சுன்னா மனசில் அந்த பெயின் மட்டும்தான் தெரியும், அந்த பெயின் வந்து எப்படியாவது நிற்குமாங்கிற ஒரு ஏக்கம், ஒரு உள்வழி ஜாஸ்தியாரு, மனவழி ஜாஸ்தியாரு, உடல் வழியை விட மனவழி ஜாஸ்தியாரு. அவனுக்கு நம்ம ஒரு ஹீல் பண்ணி பைரவர் முழு ஆசீர்வாதத்தோடு நம்ம அனுப்பிச்சுற போது ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. இன்னும் விளக்கம் தெரிஞ்சுக்கணுன்னா வெப்சைட்டை பாருங்கள், ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நிச்சயமா சுவாமிஜி, மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க, அன்னை போல அன்பு காட்டுறீங்க, தந்தை போல சொல்லி கொடுக்குறீங்க கல்வி, குரு மாதிரி ஹீலிங் கொடுக்குறீங்க, இதனால்தான் தெய்வமாகிய பைரவர் உங்க கூடவே இருக்காரு அப்படின்னே சொல்லணும் சுவாமிஜி. இது வந்து எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வர பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நாம நிச்சயமா பேச வேண்டிய ஒரு விஷயம், 33 அடி உயர ஏசியாஸ் பிரம்மாண்டமான பைரவர் திருக்கோவில் திரு உருவ சிலை, அதனை குறித்து சொல்லுங்க சுவாமிஜி. ரொம்ப சந்தோஷமான ஒரு இடம். எப்பவுமே நம்ம ஒரு வீடு கட்டணும்னு நினச்சா ஒரு ட்ரீமில் ஒரு வீடு இருக்கும், உங்களுக்கு ஒரு விதமான ஆசைகள் இருக்கும், எனக்கு ஒரு விதமான ஆசைகள் இருக்கும், பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய மக்களுக்கு ஒரு விதமான அவங்கவுங்க வீடு இந்த மாதிரி டிசைன் பண்ணணும்னு இருக்கும். டிசைன் நம்ம எவ்வளோ வேணாலும் பண்ணலாம், அதுக்குண்டான ஹோப்பும் நமக்கு தகுதிகள் வேணும். இது ஃபஸ்ட்டு முக்கியம், தகுதிகள் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். அந்த வீட்டை நம்ம கட்ட நமக்கு நம்மளை அறியாமலே ஒரு சந்தோஷங்கள் வரும். வீடு வேலை நடந்துட்டு இருக்கிற போது கூட சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே வீட்டுக்குள்ளே போய் அந்த காரை இந்த சிமெண்ட்டுன்னு கூட பார்க்காம உட்காடுறதும் அது ஒரு சந்தோஷம். அதை போலத்தான் ரொம்ப ரசித்து ஒரு உணவு கூட நம்ம சுவைச்சு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, எப்பவுமே ஒரு சுவை வேணும் நமக்கு, எதுலேயுமே ஒரு சுவை வேணும். ஒரு ஒரு ஆடை உடுத்தினா கூட அதில் சுவைச்சு அதை ரசித்து உடுத்தணும்னு சொல்லுவாங்க. அழகு படுத்திக்கிறது தப்பே கிடையாது, அழகு படுத்திக்கிறது தப்பே கிடையாது. அதுபோல் இந்த கோயில் நான் சும்மா இப்படி ஆரம்பித்தேங்க, ஒரு ஒரு குளத்தில் ஒரு தாமரை மொக்கு இருக்கிற மாதிரி ஒரு மொக்கு, ஒரு பெரிய குளத்தில் ஒரு தாமரை மொக்கு கிடந்துச்சு யாருக்கு கணக்கு தெரியும், அந்த மாதிரி இவ்வளோ பெருசாக ஆரம்பித்தேன். அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பறந்து விரிந்து இன்றைக்கி வந்து இந்த குளம் பூரா ஒரு தாமரை போல் ரொம்ப பிரம்மாண்டமாக 33 feet 33 அடி சில பைரவர் சில ஸ்டாச்சு நுழைவாயிலேயே ராஜகோபுரத்துக்கு பதிலாக பிரம்மாண்டமான 33 சில 125 அடி நீள மண்டபம், பிரம்மிடு டைப்பில் மூலவர் கர்ப்பகிரக வேலை சிற்ப வேலைப்பாடுகளோட ரொம்ப அற்புதமாக வேலை நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 60% வேலை முடிஞ்சது. அதுவும் பாருங்கள் அந்த வெப்சைட் பைரவ ஃபவுண்டேஷன் .org இருக்கும், அல்லது bairavapeedam.com பாருங்கள். இது வந்து கோயிலுங்கிறது வந்து நம்ம வீடு எப்படியோ அதே மாதிரி ஒரு கோயில். கோயிலுங்கிறது மிக சக்தி வாய்ந்த ஒரு இடம்னு சொல்கிறோம். அந்த காலத்தில் வந்து ஒரு மன்னர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கோயில் பிரம்மாண்டமாக கட்டினதுக்கு ஊருக்கு ஏதாவது வெள்ளங்கள் இந்த மாதிரி வந்துச்சுன்னா மழை இந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த கோயிலில் நம்ம மக்களை தங்க வைக்கணும்னு சொல்லி கட்டினாங்க. அது மூலம் என்னமோ தெரில பிரம்மாண்டமாக காட்சி கொடுத்துட்ருக்கான் பைரவர். கண்டிப்பாக அது உங்களுடைய பங்கும், உங்களுடைய ஏதாவது ஒரு செங்கலுக்காக இருந்துச்சுன்னா உங்களுடைய வம்ச அபிவிருத்திக்காகவும் உங்களுடைய ஆரோக்கியத்துக்காகவும் நல்லது நடக்கும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களால் முடிஞ்ச உதவிகள் பைரவர் கோயிலுக்கு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நிச்சயமா சுவாமிஜி, நீங்க சொல்லும் போதே எந்த அளவுக்கு அதை ரசிக்கிறீங்கன்னு எங்களுக்கு புரியுது. ஒரு குழந்தை பிறந்து அழகா தவழ்ந்து தவழ்ந்து போய் அப்புறம் தத்தி தத்தி நடந்து அப்புறம் ஓட ஆரம்பிச்சா எப்படி அம்மாக்கு சந்தோஷம் இருக்கோ, அதே மாதிரிதான் அந்த திருக்கோயில நீங்க பாக்குறீங்கன்னு நீங்க சொல்றதுல இருந்தே எங்களுக்கு புரியுது சுவாமிஜி. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. மண் விளக்கு பூஜை, இறைவன் உங்க வீட்டுக்கே வரணுமா, இருக்கவே இருக்கு மண் விளக்குன்னு நீங்க எப்பவுமே சொல்வீங்க, அதனை குறித்து சொல்லுங்க. இன்னைக்கு நம்மளுடைய வேகமான காலகட்டத்துல உங்களால கோயிலுக்கு போக நேரம் பத்தாம போலாம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்க. 7 நாளில் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கிறது தப்பே கிடையாது. செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் ஈவினிங் 5:30 ஒரு மண் விளக்கு போஜ் ரூம்லையால ஒரு ஹால்லையோ உங்களுக்கு எங்கே இடமா இருந்தாலும் சரி ஒரு மண் விளக்கு இப்படி ஒரு சேரில் கூட உட்காருங்க, தப்பு கிடையாது. மனம் சந்தா மனம்தான் நம்மளை எல்லாத்தையும் கொண்டுட்டு போகிறது இடம். நீங்கள் எங்கே எந்த இடத்துல இருக்கீங்கிறது தப்பு கிடையாது. ஒரு மண் விளக்கை பொருத்திட்டு ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, இந்த நாமத்தை 1008 முறை சொல்லுங்கள், சொல்லி பாருங்கள், மாற்றத்தை உணர்ந்து நீங்களே என்கிட்ட தெரியப்படுத்துவீங்க. இந்த மண் விளக்கு பூஜைங்கிறது இன்றைக்கி பல லட்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, பல லட்சக்கணக்கான பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்களும் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் பைரவுடைய அருள். அற்புதம் சுவாமிஜி, நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமஹ. வாழ்க்கை பசுமையகட்டும், வாழ்வி மகிழ்ச்சி பொங்கட்டும். பைரவருடைய அருள், பைரவருடைய ஆசீர்வாதம். புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.